இப்பொழுது இல்லை என்றாலும் அவர்களையும் நம் மாநிலத்தின் சார்பாக
உயரத்தில் இருப்பது மட்டும்
மட்டுமில்லா நம் மனதிற்கு உவமை தருவது வெள்ளி விழா. வெள்ளி விழா நிகழ்வுகளை ஆர்ப்பாட்டத்தோடு வாக்கிய கருவிகள் முழங்க நம் சபையின் பெரும் தலைவர்களையும் அன்போடு அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள அனைத்து சபை சகோதரிகளையும் வரவேற்று வாக்கிய கருவிகள் முழங்க ஆலயம் நோக்கி அவனி பவனியாய் செல்வோம். And attention, we in arrival and salute.
அவரை போற்றுங்கள். அன்பின் வெளிப்பாடு விழாக்கள், நன்றியின் வெளிப்பாடு விழாக்கள், பகுதலின் வெளிப்பாடு விழாக்கள், ஒருங்கிணைதலின் வெளிப்பாடு விழாக்கள், உறவுகளின் வெளிப்பாடு விழாக்கள், மகிழ்ச்சியின் வெளிப்பாடு விழாக்கள். ஆ, சென்னை மாநிலத்தின் வெள்ளி விழாவாம் இவ்வினிய நாளில் நம்மையெல்லாம் ஒன்றாக இணைத்த தேவனை இணைந்து போற்றுவோம். உள் அன்பினால் உடன் இருப்பினால் உயர்ந்த தேவனை உவகையுடன் பாடுவோம். நன்மையினாலும் நலன்களினாலும் நாளும் நிறைத்த நல்லவரை நாவார வாழ்த்துவோம். உயர்ந்தவரும் உன்னதரும் ஆள்பவரும் ஆற்றல் தருபவரும் எங்கும் நிறைந்தவரும் எல்லாமாய் இருப்பவருமாகிய இனிய தேவனை நம் இதயத்தில் வரவேற்போம். கழிப்புறும் இந்த நல்ல நாளில் நம் வல்லவரான் தேவனை தீபம் தூபம் மலர் கொண்டு ஆராதிப்போம்.
இறை அமைதி எங்கும் நிலவும் நேரம். நம் உள்ளமெல்லாம் நன்றி கூறும் இனிய நேரம். அடைக்கல அன்னை சபைக்கு அது உருவான நாள் முதல் இந்நிமிடம் வரை வல்லவர் நமக்கு செய்த வல்ல செயல்கள் அனைத்தையும் நினைத்து அவரை வாழ்த்தவும் போற்றவும் புகழவும் மனத்தவராய் இவ்விடம் சூழ்ந்து இருக்கின்ற நேரம். நம் உள்ளத்தில் நினைப்பதை எண்ணுவதை இறைவன் நமக்கு செய்வதை அனைத்தையும் இறை முன்னிலையிலே நினைவு கொண்டு அவரை வாழ்த்துவோம். சிறப்பாக நாம் சபை முன்னோர்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து அவர்களுக்காக நன்றி கூறுவோம். இறைவன் நமக்கு செய்த செயல்கள் அனைத்தையும் நினைவு கொண்டு அவரை வாழ்த்தக்கூடிய இந்த நேரத்திலே ஒவ்வொரு புகழ்ச்சிக்கு பிறகும் நாம் அனைவரும் இணைந்து இந்த இரண்டு வரிகளை பாடுவோம். என்ற இறை வார்த்தைக்காக இறைவா உண்மை போற்றுகிறோம். புயலின் கொந்தளிப்பினால் இந்திய மண்ணில் தான் கால் ஊன்ற இயலாதோ என்று அச்சம் கொண்டவராய் தந்தை கேர்ந்து குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தார். இறைவனே கதி என சரணடைந்தவராய் நேர்ச்சை ஒன்றை செய்தார். இறைவனை மனதில் வைத்தார். அந்த நேர்ச்சையில்தான் அடைக்கல சபையின் கரு உருவானது. இறைவா, சபை உருவாக கருவிகளாக நீ பயன்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களையும் இணைத்து உம்மை போற்றுகிறோம். நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை சிறப்புற செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய் என்று கூறி ஆசீர்வதித்தார். பாண்டிச்சேரியில் இருந்த நம் மூத்த சகோதரிகளிடம் மரணப்படுக்கையில் இருந்த தந்தை லிஜியோன் 5 ஆண்டுகளுக்கு முன் மயிலாப்பூர் மேற்றாசனத்துக்கு போங்கள் என்று சொன்னதை நினைத்து பார்த்தார்கள். அந்த புனிதனின் வாக்கு உண்மையானது எண்ணி நன்றி கூறினார்கள். இறைவா, மயிலை மண்ணில் பணியாற்ற எமக்கு அழைப்பு விடுத்த பேராயர் மற்றும் பரிந்துரைத்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்ட எம் மூத்த சகோதரிகளுக்காக நன்றி கூறுகிறோம். அவர்களது வாழ்வில் வெளிப்பட்ட ஆழ்ந்த இறை பற்றும் இறைவன் மீதும் மனித இனத்தின் மீதும் கொண்டிருந்த அசைக்க இயலாத நம்பிக்கையும் மறைந்த எளிமையும் திக்கற்றவர் அநாதைகளின் பணியில் காட்டிய தியாகமிக்க அர்ப்பணப்பும் தொடர்ந்து இன்றளவும் என் சபை சகோதரிகளின் பணிவாழ்வைக்கு அணி சேர்ப்பதற்காக இறைவா உம்மை ஆராதிக்கிறோம்.
என்னையவர் இழைப்பாறு செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் என்ற இரு வார்த்தையின் வழியில் எம்மை ஒளிவு செய்யும் இறைவா, உமக்கு நன்றி. ஏழை எளியோரின் அறிவு கண்களை திறக்கும் கல்வி பணியும், அநாதைகளை ஆதரிக்கும் கருணை குடியுள்ள பணியும், மருந்தளித்து குணமளிக்கும் மருத்துவ பணியும், சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்றமுடன் செய்யும் சமூக பணியும் உமது அருளால் உம் ஆசிரால் சிறப்புறுவதற்காக உண்மை வாழ்த்துகிறோம். நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் என்ற வாக்கு தத்தத்தால் எம்மை வழி நடத்துபவரே, உமக்கு நன்றி. மகிழ்வான இந்நாளில் சென்னை மாநிலத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவினை சிறப்பிக்கும் இப்பொழுதில் தேவையானவர்களை பயன்படுத்தி வளர்ச்சி பணிகளை வானலாக வளரச் செய்து அடைக்க அன்னை சபையை ஆசீர்வதிக்கும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். நன்மைகள் அனைத்தையும் எடுத்து கூற இந்நாள் முழுவதும் நமக்கு போதாது, நம் வாழ்நாளும் நமக்கு போதாது. தொடர்ந்து இறைவனின் வல்ல செயல்களை நினைத்து பார்த்தவர்களாய் அவரை புகழ்ந்து ஆராதித்து இப்பாடலில் இணைவோம். Thank you.
தரும் தோன்மை. தெரிந்ததன் தேடலும் தெரியாதவரை தெளிவை ஏற்கும் போது தென்படுவாரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். 25 ஆண்டுகள் ஒரு கரு உழைப்பு வைத்து காட்டி இறைவா உமக்கு நன்றி நிறைவேற்றோம். உலகில் நீயே துணை என்ற துணிவே, நீ வழிநடத்திய பயணத்தில் மகிழ்வாக பயணிக்கிறோம். நன்றி இறைவா. நீ தானும் சென்றதால் ஜப வாழ்வு செழித்தது, பல வாழ்வு குறித்தது, சகோதரிகளின் வாழ்வு சிறந்த வளமை அடைந்தது. எல்லா நிலையிலும் உடனிருப்பார், எங்களை திடப்படுத்துகிறார். உனக்கு நன்றி கடன் வைக்கின்றோம். எடுத்த முயற்சிகளை எல்லாம் வெற்றி தந்து, அதை எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஆதரவு தந்து, உழைக்கும் போதெல்லாம் உடனிருப்பை தந்து உதவும் அன்பு இயேசுவை, உனக்கு எனது புகழும் நன்றியும். நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து உங்கள் ஆசீர் வேண்டி வந்திருக்கிறோம். இதோ நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றருளும். மிக குறிப்பாக எங்கள் நன்றியை ஏற்றருளும். நாங்கள் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 25 ஆண்டுகளாக எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வாழ்வு கொடுத்திருக்கிறீர். எங்கள் வழியாக எண்ணற்ற மக்களுக்கு நல்வாழ்வு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்தருளும், ஆசீர்வதித்தருளும், வழி நடத்தியருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அதிகார மொழிமையை ஆண்டவரை போற்றுங்கள். வீணையுடன் யாகி செய்து அவரை புகழுங்கள். திருப்பாடல் 153. புனித அனைத்தலாண்மை சபை சென்னை மாநிலம் தன் 25 ஆண்டு கால வளர்ச்சியை கழிப்பிடுகின்றது. இது அன்பின் விழா, ஆனந்த விழா, இன்ப விழா, உறவுகள் சங்கமிக்கும் உறவின் விழா. ஆண்டவர்களின் அபரிமிதமான ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி கூறும் நன்றியின் விழா. இந்நாளில் இம்மகிழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்கள், சபை பெரும் தலைவர்கள், பெரியோர்கள், சகோதரிகள், பிற திராவிட சபை சார்ந்த சகோதரிகள் மற்றும் அனைவரையும் வருக வருக என எம் சென்னை மாநிலத்தின் சார்பாக அகம் பகிழ முகம் மலர இருதரம் கூட்டி வரவேற்கின்றோம். இந்த விழா நாள் ஆண்டவரின் அன்பை எடுத்துரைக்கும் நாள், அடைக்கலத்தாயின் அரவணைப்பை அகிலத்திற்கு பறைசாற்றும் நாள், சென்னை மாநில வளர்ச்சியில் முத்திரை பதிக்க வேண்டிய நாள், சென்னை மாநில பணிகளில் வெளிச்சலுக்காய் நன்றி கூறும் நாள். 1998 மயிலையில் அமைந்துள்ள நடுத்தறி என்ற இடத்தில் குழந்தையாக பிறந்த நம் சென்னை மாநிலம் இன்று அழகிய இளம் தங்கையாக காட்சியளிக்கின்றது. இதோ நம் சென்னை மாநிலம் பிறந்த மண்ணாம் மயிலை மண்ணிலிருந்து வருகின்றனர் குழந்தைகள். எத்தனை எத்தனை ராகங்கள் நிறைவா உண்மை புகழ்கிறது என்ற பாடலுக்கு அழகாய் நடனமாடி நம்மை ஆனந்த கழிப்பில் இன்புறச் செய்ய வருகின்றனர் The Little Angels of Bonsakis Nursery and Primary English Medium School, Mayilapur. Nadanam. எத்தனை எத்தனை ராகங்கள் சாரீதப மப பதரிச இறைவா எத்தனை எத்தனை ராகங்கள் எத்தனை எத்தனை ராகங்கள் இறைவா உன்னை புகழ்ந்திட புகழ்ந்திட இறைவா உன்னை புகழ்ந்திட புகழ்ந்திட எத்தனை எத்தனை ராகங்கள் Thank you.
உடல் அசைவு அனைத்தையும் சரியாய் பொருத்தி அழகாய் நடனமாடிய நம் குழந்தைகளுக்கு பொறுப்பு ஆசிரியர் நம்ம கடவுளிடத்தில் மீண்டுமாக நம் பாராட்டுகளை தெரிவிப்போம். இப்பொழுது நமது சென்னை மாநிலம் 25 ஆண்டுகளாக கடந்து வந்த பாதை சபையாய் வட்டாரமாய் மாநிலமாய் 25 ஆண்டுகால வளர்ச்சியில் நாம் பயணிப்போம். பாருங்கள், சென்னை மாநிலம் பிறந்தது எப்போது, சென்னை மாநிலம் ஆட்சி வரும் பணிகள் என்னென்ன, புதிதாக நிறுவப்பட்ட குழுமங்கள், திறம்பட வழிநடத்திய ஆளுமைகள் பற்றி ஒரு சிறிய ஆவணப்படம் ஒளி ஒளி காட்சியாக இதோ உங்கள் முன் காண்போம், மகிழ்வோம், வியப்போம், நம்மை நாமே பாராட்டுவோம், ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம். திருவாரி நமக்கு தந்து உருவாக என்னோடு நடப்பவளே அருள்குலத்தாய் மரியே முழங்குகிறோம் உமக்கு நன்றி. வந்தாரை வாழ வைக்கும் வளமான பூமி, சமத்துவம் படைக்கும் சரித்திர பூமி, செல்வங்கள் நிறைந்த செழுமையான பூமி, மனித வளம் நிறைந்த மகத்துவ பூமி, தலைநகரமாக தழைத்தோங்கும் பூமி, மெய் செழுக்கு வைக்கும் மெரினாவை கொண்ட பூமி, புனித தோமையாரை கண்ட பொழுது பூமி, இதுவே எங்கள் சிங்கார சென்னை. பால்மரக்கப்பலில் பயணத்தை தொடங்கிய இயேசு சபை குழு செய்தார். இவ்வாறாக உருவானதே கார்மேல் படம். தனது 2வது நேர்ச்சியான திக்கத்தூர் புகழிடம் ஆரம்பிக்கப்படாமல் இருப்பதை எண்ணி தனக்கு ஒரு வழித்தோன்றலை தேடிக்கொண்டிருந்த போது மக்களால் மிக்கேல் நாகர் என்று அழைக்கப்பட்ட இயேசு சபை அருத்தந்தை அன்சான்டோவின் துணை கிடைத்தது. 1875 இவர்கள் இருவரும் முயற்சியால் அடைக்கல மாதா அனாதை இல்லம் தொடங்கப்பட்டது. உயிரோட்டமுள்ள பணிகளை செய்த நம் சகோதரிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரும் கரவுரை எழுப்பி நமது பாராட்டுகளை தெரிவிப்போம். இப்பொழுது தந்தையர்கள் அவர்கள் திருப்பணி உடை அணிவிக்க நாம் அனைவரும் திருப்பணிக்கு தயாராகுவோம். நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள். தாம் ஒருவராய் மாபெரும் அரும் செயல் புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள். மான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள். கடல் மீது மண்ணகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள். பகலை ஆழ்வதற்கென கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள். இரவை ஆழ்வதற்கென நிலவையும் என் இறைவன் மீதே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் கடவுளே உமை புகழ்ந்திருக்கிறேன். ஆண்டவர் தோற்றுவிட்ட வெற்றியை நான் இருப்பேன் என்று அகழிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். சென்னை மாநிலத்தில் தொடக்க காலத்தில் வளர்த்தெடுத்த வட்டார தலைவி அருண் சகோதரி ஜெசிந்தா
மாநில தலைவர்கள் அருட்சகோதரி ஜெயசிலி, அருட்சகோதரி அந்தூரியம்மாள், அருட்சகோதரி ஆஞ்சலின் இவர்கள் விதையாய் செடியாய் வளர்த்தெடுத்த நினைவால் உழைப்பாடு எடுத்து வர பிரபஞ்சத்திலிருந்து இணைந்து வழி நடத்த வழிகாட்ட மைய குழுவினர் ஒளி என்கிற ஆனந்த எத்துமை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சென்னை தஞ்சை திண்டுக்கல் மாநில தலைவர்கள் இனிமையும் சுவையும் மிகுந்த பழங்களை கொண்டு வர தலைமை அண்ணன் சபையிட்ட மலர்கொத்து கொண்டு வர குருக்கள் திருமுறை அணிந்து பவனியாக வருகிறார்கள். 1894 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 22 நாள் காலை அடைக்கல அண்ணின் சகோதரிகள் புதுவை மாநிலத்திலிருந்து தம்மை பிரித்துக் கொண்டு ரயில் பயணமாக மயிலை செல்ல புறப்பட்டனர். மயிலை இடத்தில் கால் வைத்த போது கூடியிருந்த மக்கள் ஆரவாரத்தோடு வரவேற்றனர். அருத்தண்ணே நர்வாலோ கோயிலாக ஏற்பாடு செய்திருந்த அனைத்து அணிகளையும் அழைத்து சென்றார். அங்கு தேதியும் என்ற நன்றி பாடலை அனைவரும் உணர்ச்சி பொங்க பாடினர் என்று வரலாற்று பதிவேடு நமக்கு சொல்லி தருகிறது. முக்கிய நிகழ்வுகள் அரச குடும்பத்தில் பிறப்பு, குறிப்பிட்ட விழா, ஆண்டின் இறுதி விழா, இறுதி நாள், ஜூபிலி விழாக்கள் ஆகியவற்றில் பாடப்படுவது இந்த தேதியும் என்ற நன்றிக்கீதம். எனவே இது வரலாற்று சிறப்பு மிக்க நன்றி விழாவாக இருப்பதால் தேதியும் பாடல் ஒழிக்க பவனி பீடம் நோக்கி வருகிறது. நாம் அனைவரும் நம் நன்றியை இறைவனுக்கு சமர்ப்பிப்போம்.
பலாது முதல்வா போற்றி, துறவியாய் வாழ்ந்த தூயவன் இயேசுவே போற்றி, அன்பின் சாட்சியாம் ஆவியே போற்றி, அன்றாடம் துணைவரும் அடைக்கல அன்னையே போற்றி. கண்ணுக்கு தெரியாத காற்று கடல் அலையாலும் அசைகின்ற பசுமரத்தாலும் உணரப்படுவது உண்டு. கண்ணுக்கு தெரியாது காலங்களும் பறந்து விடுவது உண்டு. ஆம், மாநிலமாக பிரிந்து மிக விரைவில் 25வது ஆண்டை எட்டி பிடித்திருக்கும் சென்னை மாநிலம் இன்று நன்றி பண்பாட சூழ்ந்திருக்கிறது. ஜூப்ளி என்றாலே நன்றி கரம் குவிக்கப்படும் மீன் பார்வைதானே. அடைக்கலாண்மை சபை துன்பத்தில் துவண்டாலும் துணைக்கரம் தந்து மயிலியின் மறுபிறப்பு அடைய செய்து தனி மாநிலமாய் உருவெடுத்து வளர்ந்திருக்கும் நிலைக்காய் நன்றி கூற குழுமியிருக்கிறோம். இந்த வளர்ச்சியில் என்றும் ஊடும் பாவமாய் பின்னி பிணைந்து வரங்களை பொழிந்து வளர்த்திட்ட இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். சத்தமோடும் சருகுகளால் எம்மை சலசலக்க வைத்த எம் பணிகளின் வழிகளில் பனிமயமான பசுவிக் கடல் போல் எம்மில் பாசம் வைத்து தழுவிக்கொண்ட நெஞ்சங்களுக்காய் நன்றி. குறிப்பாக எம்மை உருவாக்கிய பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், உபகாரிகள், உடல் உழைப்பாளர்கள் அனைவரையும் நினைத்து இவ்வழியில் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எமக்கு மறுவாழ்வு தந்த சென்னை மயிலை மறை மாநிலத்திற்கு நன்றி. எம் புறவர வாழ்வில் பயணத்தை மீன் வாசிப்பு செய்து தனிவரத்தின் ஒளியில் தவறிய நேரங்களை திருத்தி மீண்டும் புத்தொளி பெற்று இறைபணியாற்ற மரம் வேண்டி இணைவோம் இறைபணியில். வழி கருத்து சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் சிறப்பாக இயங்கி வரும் அடைக்கல் அன்னை சபையின் ஒரு பகுதியான சென்னை மாநிலம் வெள்ளி விழா கொண்டாட அருள் செய்த ஆண்டவருக்கு நன்றியாகவும், அதன் வழிகாட்டிகள் உபகாரிகள் அனைவரையும் ஆசிர்வதிக்கவும், மாநிலத்தில் இயங்கும் நிறுவனங்களை ஆசிர்வதிக்கவும், சகோதரிகள் இன்னும் தனிவரத்தின் பாதையில் சிறப்புற்று பணி செய்யவும் அருள் வேண்டுகிறோம். தலைமை அன்னை மரியப்பிலோ அவர்களுக்காகவும், மாநில தலைவி சிஸ்டர் ஜூலியட் அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் முன்னாள் மாநில தலைவிகள் சிஸ்டர் ஜெயசீலி, சிஸ்டர் அந்தோணி அம்மாள், சிஸ்டர் ஏஞ்சலின், சிஸ்டர் நே சவுந்தரம் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலிலே சிறப்பாக மன்றாடுகிறோம். மேலும் இவ்விழாவிற்கு வந்திருக்கிற அவங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். எழுந்து நிற்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்கும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். துறவர வாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பதே அதன் பணி வாழ்வுதான். அதிலும் தன் நிறுவனரின் உள்ளுயிருக்கும் நோக்கத்திற்கும் பிரமாணிக்கமாய் இருக்கிற போது அது செய்யும் பணிகள் பசும்பொன்னாய் மாறுகின்றன. ஒவ்வொரு துறவர சபையும் பல இன்னல் இக்கட்டுக்கள் என்ற படிகளை தாண்டிதான் வளர்ந்திருக்கிறது. கடவுள் தாம் அன்பு செய்து அழைப்பவர்களோடு என்றும் அவர்கள் பணியில் துணை நிற்கிறார் என்ற பவுல் அடியாரின் அடிச்சுவட்டில் அடைக்கல அன்னை நடந்து வந்த பாதையில் தடுமாறிய தருணங்களுக்காக, செய்ய தவறிய நன்மைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். நீங்கள் பாட வேண்டிய பதில் மொழி நடந்தோம். மாற்று பாதைகளை யாமாக அமைத்துக் கொண்டு பழிகளை சுமந்தோம், அல்லலுற்றோம், நேரத்தை விரயம் செய்தோம், மன்னிப்பு வேண்டுகிறோம்.
சபையில் சேர்க்க இயலவில்லை. காரணம், அதன் பொருளாதார நெருக்கடி. அடைக்கல அன்னை அவை தன் கடின உழைப்பால் எளிமை வாழ்வாள். ஆர்வமிக்க அப்போஸ்தல பணிகளின் பணிகளை பலரின் எண்ணத்தில் உயர்ந்து நின்றது. சகோதரிகளின் சான்று வாழ்வால் ஈர்க்கப்பட்டு பல பெண்கள் சபையில் சேர முன்வந்தனர் என்று வரலாறு நினைவூட்டுகிறது. தேவ அழைத்தலுக்காய் உழைக்கும் யாம் சான்று பகரும் வாழ்வை தவறவிட்ட தருணங்களுக்காய் மனம் வருந்துகிறோம் இறைவா. சென்னை மயிலை மறை மாநிலத்திற்கு அடைக்கலான சபை அழைக்கப்பட்டதன் நோக்கமே இங்கு வாழும் ஏழை எளியவரின் அறிவு கண்களை திறந்து கல்வி பணியாற்றவே. என் சபை நிறுவனரில் உள்ளுயிருக்கு பிரமாணிக்கமாயிருந்து பிறரன்பு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத நேரங்களுக்காகவும் சென்னை மாநிலத்திலேயே இருந்து அதை உணராத தருணங்களுக்காகவும் இறைவா மன்னிப்பு வேண்டுகிறோம். மூன்று மாநில தலைவர்கள் தயவு கூர்ந்து முன் வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. நெருப்பின் தன்மை தன்னை வந்தடையும் அனைத்தையும் ஆட்கொள்வது. நெருப்பு முழுவதுமாக ஆட்கொள்ளும் பொழுது தன்னை வந்தடைந்தவற்றை ஒளிர்விக்கும் அல்லது அவற்றை முழுவதுமாக சுட்டெரித்து ஒன்றுமில்லாமையாக ஆக்கிவிடுகிறது. எனவே இந்த வழிபாட்டு வேளையில் இயேசு நம்மை கடந்து செல்லும் நேரத்தில் பார்வையற்ற திமோத்தேயு பார்த்திமேயுவைப் போல் கலைந்தறிய வேண்டிய மேலுரைகளை தூக்கி எறிந்துவிட்டு ரகுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று வேண்டுவோம். ஒளியாம் கிறிஸ்து நம்மில் எழுந்து வர ஒளியேற்றுவோம். தாய் என்னும் தீபம் இந்த உலகில் சுடர்விட்டு எரிவதால் தான் பாசம் என்னும் ஒளி இந்த உலகில் இன்னமும் மின்னி வருகிறது. அடைக்கல அன்னை அதை தாயாக வழி நடத்தும் தலைமை அன்னை அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்தேன், தொலை நாடுகளில் நின்று உன்னை அழைத்தேன் என மாநிலங்களை வழிநடத்த இறைவன் அழைத்திருக்கும் மூன்று மாநில தலைவிகள் ஒளியேற்றுகிறார்கள். கருவறையில் முக்கால் நூற்றாண்டை கழித்து ஏழு சகோதரிகளால் புதிதாய் பிறந்த அடைக்கல அன்னை சபைக்காய் நன்றி கூறுகிறோம். பல்வேறு நிலைகளை கடந்து அனுபவங்கள் நிறைத்து
உங்கள் பேராயர் ஜாயோ திருசாமி இங்கே வர முடியாததே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது அவருக்கு அழைப்பு கொடுத்து செல்போனில் பேசி அல்லது செய்தி அனுப்பி இங்கே நடக்கும் நிலைமையை கொடுப்பது வழக்கம். நேற்று அதே போன்று கூறும்போது இந்த திருப்பலியை பங்கொள்ள வருவதையும் அவருக்கு அறிவித்தேன். அவர் இங்கே இழுக்க முடியாத நிலையில் தனது வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவிக்க கேட்டுக்கொண்டார். அவர் உத்தரவோடு தான் திருப்பலி பங்கொள்கின்றேன். அவருக்காகவும் அவர் செய்த பெண் சென்றிருக்கும் பணிக்காகவும் அவருக்காக ஜபிப்போம். இன்னும் அடியார்களுக்கு எப்போது இரக்கத்துடன் சீசாய் தருளும். இவ்வாறு உமது கரிதிரத்துக்காக நன்றி கூறி உமை பணிவுடன் வேண்டும். நாங்கள் தீமை அனைத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்போதும் கோழி புரிய அருகிறாது. உம்மோடு கோழியால் ஒன்று பேரங்களாக சென்று வாழ்ந்து முதல் வாசகம் இறை வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 30 இறை வார்த்தைகள் 19-22 முடிய அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சி ரூவரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பழகி பெருக செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையை குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டுவர். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் கண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்கள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினைச்சே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Thank you.
பேசுகிறாகிய புனித பவுல் தெசலோனிக்கேயருடைய முதல் திருமணலிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை வசனங்கள் 14-24 முடிய. அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மன தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கம் ஊட்டுங்கள், வலுவற்றோருக்கு உதவுங்கள், எல்லாரோடும் பொறுமையாயிருங்கள், எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களில் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் செய்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆத்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். சகோதர சகோதரிகளே, எங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் ஒருவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. செய்தி 16-17 இறை வசனங்கள் 11-19 வரை. 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல். இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த பொழுது கலிலேயா சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். இயேசுவின் காலில் முகம் குப்புற விழுந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்களே, அருட்தந்தையர்களே, அடைக்கல் அன்னை சபையின் தலைமை அன்னை மதர் மரிய பிலோ அவர்களே, நமது சென்னை மாநில தலைவி மதர் ஜூலியட், தஞ்சாவூர் மாநில தலைவி மதர் ஜெசிந்தா, திண்டுக்கல் மாநில தலைவி மதர் பவுலின் அவர்களே, அருட்சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, நாம் இன்று மகிழ்கிறோம், கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். அடைக்கல் அன்னை சபையின் சென்னை மாநிலத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் மகிழ்ச்சி, மனநிறைவு, நன்றி. இறைவனுக்கு நன்றி கூற நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சின்ன சிரிப்பு தான், இருந்தாலும் சிரிக்கிற போது அது இரட்டிப்பான மகிழ்ச்சி ஆகிறது. கடவுள் திடீரென்று மூன்று வானத்தவர்களை அழைத்து, இந்த உலகத்திலே நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு ஆலயத்திலுமே மூன்று பெட்டிகள் வைத்திருக்கிறார்கள், அந்த பெட்டிகளை எல்லாம் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்றார். அந்த மூன்று பெட்டிகள் என்ன? முதல் பெட்டி விண்ணப்ப பெட்டி, பெட்டிஷன் பாக்ஸ். இரண்டாவது காணிக்கை பெட்டி, ஆஃபரிங் பாக்ஸ். மூன்றாவது நன்றி அறிதல் பெட்டி, தேங்க்ஸ் கிவிங் பாக்ஸ். ஆகவே மூன்று சமரசுகளை கடவுள் தேர்ந்தெடுத்து உலகில் உள்ள எல்லா ஆலயங்களில் இருக்கிற விண்ணப்ப பெட்டியை கொண்டு வர சொன்னாரா? முதலில் ஒரு சமரசு வந்தார், எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தார், தூக்க முடியவில்லை. உடனே மோட்சத்திற்கு சென்று இன்னும் 99 சமணர்களை அழைத்து வந்து 100 பேரால் சேர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்து சென்றார்களாம். மீண்டும் மோட்சத்திற்கு சென்று 99 சமணர்களை அழைத்து வந்து 100 சமணர்கள் மிக கடினத்தோடு கொண்டு சென்றார்களாம். அடுத்ததாக நன்றி அறிதல். ஒரு சமணசான வந்தார், எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தார், ஒரே விரலே தூக்கி போனாராம், ஒரே விரலே தூக்கி போயிட்டாராம். மிக குறைவான நன்றி அறிதல் மட்டுமே இருந்தனவாம். நிறைய மக்கள் விண்ணப்பம் போடுகிறார்கள், காணிக்கையும் செலுத்துகிறார்கள், ஆனால் நன்றி கூறுவது மிக சொற்பமே. ஆனால் நீங்கள் பெருமளவிலே வந்திருக்கிறீர்கள், சமரசுகளைப் போல வானதுவர்களைப் போல 100 மேல வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்கள் அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறீர்கள். ஆகிய உங்களை நான் பாராட்டுகின்றேன். ஒரு கேள்வி உங்களுக்கு கரெக்டா கேட்டீங்க, அப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரியுமா? தெரியும், தெரியும். பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே ஒரே நிகழ்ச்சியில பங்கெடுத்தவர்கள் தான். ஆல்ட்ரின் என்பவர் கேப்டனாக இருந்தார். 3 பேர் நிலாவிற்கு சென்றார்கள், அதுல கேப்டன் தயங்கினார், போக மறுத்தார். உடனே கீழே இருந்து நெக்ஸ்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொன்ன உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங் யூ ஷுட் கெட் இட் அப் இட் இம்மிடியட்லி. உங்களுடைய சபையின் தலைமை அன்னையர்கள், உங்கள் சபையில் இருக்கிற நிறைய பேர் இந்த எசிடேஷன் இல்லாமல் ஒரு காரியம் நல்லது என்று நினைத்தவுடனே செய்கிறீர்கள், நினைத்தவுடனே செயல்படுகிறீர்கள். நீங்கள் எல்லாரும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கை போல புகழ் வாய்ந்த சபையாக இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரிகின்ற அளவிலே நீல் ஆம்ஸ்ட்ராங்கை போல ஒவ்வொருவரும் தைரியத்தோடு விடாமுயற்சியோடு உடனடிக்குடனே செயல்படுகிறீர்கள். அதனால் தான் தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அடைக்கல் அன்னை சபையா போன்சகர் கான்வென்டா எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிலாக்ஸ் பிளீஸ். கொண்டாட்டத்தில் எப்பவும் சந்தோஷப்படணும். ஒரு மனைவி செல்வமாக அழைத்து சென்று ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரம் அழைத்து சென்று நாயை விட்டுவிட்டு வேகமாக வந்தார். அவர் வருவதற்குள்ள நாய் வீட்டு வந்துச்சார், மிகவும் கோபம். ஆகவே அவர் 3rd முறையாக அந்த நாயை காரில் ஏற்றிக்கொண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் தூரமாக போய் நாயை விட்டு விட்டார். பிறகு அவர் காரை வந்து கொண்டிருந்தார், வர்ற வழி அவர் வழி தெரியல. உடனே மனைவிக்கு போன் பண்ணார், நாய் வந்துச்சா? அது எப்போ வந்து சேர்ந்துச்சு? அந்த நாய் கிட்ட போன விடுங்க, வர வழி தெரியல அப்படின்னாங்களா. அன்புக்குரியவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் அடிக்கடி செல்போன்ல பார்த்திருப்பீர்கள், ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அதுல ஒரு சின்ன பலகை இருந்தது, ஐ ஆம் பிளைண்ட் ஹெல்ப் மீ, ஐ ஆம் பிளைண்ட் ஹெல்ப் மீ என்று. ஒருவர் மட்டும் காசை போட்டார்கள். அந்த காலையில ஒரு நல்ல மனிதர் வந்தார். அவர் எழுதியிருந்த வார்த்தைகளை பார்த்தார், ஐ ஆம் பிளைண்ட் ஹெல்ப் மீ என்று. உடனே அவர் அந்த பலகையை வாங்கினார், வேற என்னமோ எழுதினார். அடுத்தடுத்து நிறைய மக்கள் பணம் போட ஆரம்பித்து விட்டார்கள். மாலையிலே வந்து பார்த்தார், நிறைய காசு இருந்தது. உடனே அவர் கண்டுபிடித்தார், கண்கள் தெரியவில்லை என்றாலும் அந்த முகரும் தன்மை, ஐயா காலையில நீங்கள் தானே வந்து எழுதினீர்கள். ஆமா, நீங்கள் எழுதிய பிறகு நிறைய பேர் காசு போட்டார்கள் என்று சொன்னார். என்ன எழுதினீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், டுடே இஸ் எ பியூட்டிஃபுல் டே பட் ஐ கேனாட் சீ இட், டுடே இஸ் எ பியூட்டிஃபுல் டே பட் ஐ கேனாட் சீ இட் என்று சொல்லுகிற அர்த்தமே என்னவென்றால், நீங்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது, நீங்கள் எல்லாம் நன்றி உணர்வாக இருக்க வேண்டும். அதை வாசித்தவுடனே ஒவ்வொரு மனிதர் உள்ளத்திலும் நன்றி உணர்வு பொங்கி எழுந்தது, அதன் விளைவாக காசு கொட்டியது. ஆகவே நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் நன்றி சொல்ல சொல்ல கடவுள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இப்படி விழாக்களை கொண்டாடுவது சரியே, ஏனென்றால் நாம் விழாமல் இருப்பதற்காகத்தான் விழாக்களையே கொண்டாடுகிறோம். நாம் கீழே விழுந்து விடக் கூடாது, ஆகவே விழாக்களை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். அந்த விழா இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு உதவியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்களுக்கு நல்ல பிரசங்கம் வைங்க அப்படின்னாங்க. அது எப்படி நல்ல பிரசங்கம் வைக்கிறதுன்னு கேட்டேன். சொல்றத ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாம் புரியற மாதிரி அப்படியே சொல்றேன் சிஸ்டர் அப்படின்னு. 2013 த மேன் ஆஃப் த இயர் என்று ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாருன்னு சும்மா அப்படி கெஸ் பண்ண முடியுமா? 2013 ஒரு க்ளூ கொடுக்குறேன். இப்ப நம்ம திருத்தந்தை 9 ஆச்சு அவர் ஆட்சி செய்து, அவர் தான் திருத்தந்தை. முதல் ஆண்டு 2013 திருத்தந்தையாக பிரான்சிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த ஓராண்டு முடிகிற போது அவர் உலகில் சிறந்த மனிதர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். The man of the year 2013. இப்போது 9 முடிகிறது. உடனே பத்திரிகையாளர்கள் அவரை அணுகி, நீங்கள் தலைசிறந்த மனிதர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கேட்டார்கள். பிறகு பத்திரிகையாளர் எல்லாரும் சேர்ந்து அவர் சொன்ன விடைகளை வைத்து 3 கருத்துக்களை சொன்னார்கள். இந்த 3 கருத்துக்கள் மிக முத்தான கருத்துக்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கருத்துக்கள். 1, சிம்பிள் லைஃப், எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார். லிவ்ஸ் எ சிம்பிள் லைஃப். நம் தாய் திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார். எளிமையான உணவு, எளிமையான உடை, எளிமையான உறைவிடம், எல்லாவற்றிலும் அவர் எளியை விரும்ப வேண்டும். ஏனென்றால் எளிமை இருக்கும் இடத்திலே இறைவன் இருக்கிறார். அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு மாட மாளிகையிலே பிறக்காமல் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அது எளிமையின் சின்னம். ஆக யாரெல்லாம் எளிமையாக இருக்கிறீர்களோ அவர்கள் இறைவனோடு இருக்கிறார்கள். ஆடம்பரம், தாம்பீகம் அதெல்லாம் பகட்டு அங்கே இறைவன் இருப்பதில்லை. ஆக எளிமையாக வாழ வேண்டும். 2, ஸ்பான்டேனியஸ் லைஃப், யதார்த்தமான வாழ்வு, எந்த அதிகாரமும் காட்டாமல் சர்வசாதாரணமாக இயல்பாக திருத்தந்தை வாழ்கிறார். பகிர்ச்சி இல்லை, பந்தா இல்லை, பாசமாக இயல்பாகவே செயல்படுகிறார். அது 2 காரணம். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அதை படித்து விட்டோம், இதை படித்து விட்டோம், அங்கே உயர்வு என்று இல்லாமல், அந்த பந்தா பகிர்ச்சி இல்லாமல் மிகவும் எளிமையாக பாசமாக சர்வசாதாரணமாக வாழ்ந்தோம் என்றால், யதார்த்தமாக வாழ்ந்தோம் என்றால் சிறப்பான மனிதர்களாக இருப்போம். 3, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்வு. அந்த ஆன்மீக வாழ்வு என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். 3 தான், நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் லைஃப், ஸ்பான்டேனியஸ் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். அந்த 3 ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது நான் என்பதை கடந்து வாழ்வது, பிறர் நலனில் அக்கறை காட்டுவது, நீயும் போய் அவ்வாறே செய் என்பதை மனதிலே வைத்து வாழ்வது. இந்த சுயநலம் என்பது இப்படி நாம் புரிந்து கொள்ளலாம், சுயநலமற்ற தன்மைதான் ஆன்மீகம். சுயநலம் இல்லாதவனே மேலான ஆன்மீகவாதி, அவனே கடவுளுக்கு அருகில் இருக்கிறான். நம்முடைய திருத்தந்தை கடவுளுக்கு அருகில், அவருடைய முகத்திலே நாம் ஒளியை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டும்.
சுயநலம் கொண்டவன் எல்லா கோவிலுக்கு சேர்ந்து வழிபட்டாலும் அனைத்து புண்ணிய தலங்களை தரிசித்தாலும் அவன் உடல் முழுவதும் மத சின்னங்களை அணிந்து கொண்டாலும் அவன் தெய்வத்திடமிருந்து விலகியே இருக்கிறான். நம்முடைய சின்னங்கள் எல்லாம் ஒரு அடையாளம் தான், ஆனால் சுயநலமற்ற வாழ்வே மேலான ஆன்மீகம். அது இந்த மூன்று பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிம்பிள் லைஃப், ஸ்பான்டேனியஸ் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். பல இதெல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கு, கொஞ்சம் வாழ்க்கையா சொல்லுங்க. வாழ்க்கையா சொல்லணும்னா இந்த அஞ்சு விரலை ஞாபகம் வச்சுங்க. இந்த அஞ்சு விரல் சொல்றது போல நீங்க வாழுங்க. முதல் விரல் சொல்லுது, பி அ ப்ரேயர்ஃபுல் பர்சன். இதான் கட்ட விரல், ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்முடைய துறவுற வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த கட்ட விரல் போல பி அ ப்ரேயர்ஃபுல் பர்சன், ஒரு ஜெபிக்கும் அருட்சகோதரியாக இரு. அதுதான் அஸ்திவாரம். ஆகவே ஜெபிக்கும் அருட்சகோதரியாக அதற்கு முதன்மை கொடுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள். இரண்டாவது, ப்ரீச்சிங் பர்சன் ஆகிருங்கள். நாம் அழைக்கப்பட்டதே போதிப்பதற்காகத்தான். ஆகவே மறைக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எந்த பாடம் எடுத்தாலும் அதில் ஆன்மீகத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், மனித நேயத்தை வளர்த்து விடுங்கள். ஆகவே நீங்கள் அப்படி செய்கிற போது ப்ரீச்சிங் பர்சனாக ஒரு போதிக்கும் அருட்சகோதரியாக மாறுகிறீர்கள். மூன்றாவது, பீஸ்ஃபுல் பர்சன், ஒரு சமாதான அருட்சகோதரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபு, அவரை பின்பற்றுகிறனா அந்த சமாதானத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். நான்காவது, பிளசன்ட் பர்சன், ஒரு நேர்த்தியான மனிதனாக மனுஷியாக இருக்க வேண்டும். ஜீசஸ் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஜென்டில்மேன், கான்ஸ்டன்ட் ஜென்டில்னஸ் வாஸ் இன் ஹிம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே எப்பொழுதும் ஒரு பிளசன்ட், நேர்த்தியாக வாழ்ந்தார். அவ்வாறே நாமும் நேர்த்தியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக, பீப்புள்ஸ் பர்சன், மக்களுடைய அருட்சகோதரியாக இருக்க வேண்டும். மக்களுக்காக, மக்களோடு, மக்களின் நலன் என்ற முக்கியத்துவம் கொடுக்கிற போது இந்த ஐந்து பிஐ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வெள்ளி விழா உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே, அந்த தனிவரம் என்று சொல்கிறீர்களே, அந்த தனிவரம் சிறப்படைவதற்கு பி எ ப்ரேயர்ஃபுல் பர்சன், preaching person, peaceful person, pleasant person and people's person. இப்படி நான் வாழ்கிற போது மிகவும் சிறப்புக்குரியவராக மாறுகிறோம். நிறைவாக, இறை ஊழியத்தில் இருக்கிற நாம் அனைவரும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காத விசுவாசத்தில் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பிக்கையிலே தளர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும். இயேசுவின் சீடர்களாய் சீடர்த்திகளாய் வாழ வேண்டும். ஆஸ்திரேலிய நாட்டில் அரச லட்சணையில் இரண்டு மிருகங்களின் உருவங்கள் இருக்குமா? ஒன்று கங்காரு, ஒன்று கங்காரு, இன்னொன்று ஈமக்கோழி. ஈமக்கோழி, இந்த இரண்டு மிருகங்களுக்கும் பொதுவான ஒரு பண்பு உண்டு. எந்த சூழ்நிலையிலும் இவை இரண்டும் பின்னோக்கி வராது. எந்த சூழ்நிலையிலும் இந்த இரண்டும் பின்னோக்கி வராது. ஈமக்கோழி மூன்று விரல்கள் கொண்ட கால்கள், அது பின்னோக்கி நடந்தால் தடுக்கி விழுந்து விடும். கங்காரின் பெரிய வால் அதை பின்னோக்கி நடக்க அனுமதிக்காது. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காத ஆஸ்திரேலியாவின் மனப்பான்மை இதை பிரதிபலிக்கிறது. இறை ஊழியத்தில் இருக்கிற நீங்களும் நானும் கங்காறு போல, ஈமக்கோழி போல முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பின்னோக்கி வரக்கூடாது. அதைத்தான் மௌரிஷ் பிஷப் இப்படி சொன்னார், forward ever, backward never. Forward ever, backward never. பின்னோக்கி அல்ல எப்பொழுதும் முன்னோக்கியே செல்லுங்கள். பின்னோக்கி அல்ல எப்பொழுதும் முன்னோக்கியே செல்லுங்கள். நம்முடைய விசுவாசத்தில் நாம் முன்னோக்கி செல்வோம், பணிவாழ்வில் முன்னோக்கி செல்வோம், நன்றி உணர்வோடு வாழ்வோம். ஆமென். Thank you.
குற்றாட்டுகளையும் அதே இரவிலும் சமர்ப்பிப்போம். அண்ணல் குருக்கள் இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லைகளை கடந்து அனைவரும் உழைக்க இறை இயேசுவின் ஒளியில் தத்தம் வழியில் சிறப்பாய் உழைக்க இறைவா வரம் வேண்டுகிறோம். உடனிருக்கும் இறைவா, உருவமில்லாமல் இருந்த அடைக்கல அன்னையின் அவைக்கு உருக்கொடுத்து வழி நடத்தும் இறைவா, உமக்கு நன்றி பண்பாடும். இவ்வேளையில் என் சபையை வழிநடத்தும் தலைமை எண்ணெய் மரியோ பிலோமி அவர்களையும், அவசர குழுவினர் மற்றும் மாநிலங்களின் தலைமை பொறுப்பேற்றோர்களை உம் ஆசீரால் நிரப்பி ஆவியின் அருளால் நடத்தப்படுபவர்களாக இறை திட்டத்தை செயல்படுத்துபவர்களாக விளங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, வெள்ளி விழா கொண்டாடும் சென்னை மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். மாநில தலைமை சகோதரி, அவரது நிர்வாக குழுவினர், மாநிலத்தில் வரையும் சகோதரிகள் அனைவருக்காகவும் நன்றி கூறி வேண்டுகிறோம். நடத்தப்படும் நிறுவனங்களை ஆசீர்வதியும். எங்கிருந்துதான் சபை பறந்து வளர்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து எம் தனிவர பணிகளை சிறப்புடன் ஆற்ற மரம் தர உமை வேண்டுகிறோம். எம் வழிகாட்டும் தெய்வமே, என் சபையில் உள்ள அனைத்து சகோதரிகளையும் ஆசீர்வதியும். என்றும் எம்மோடு இருந்து வழி நடத்தும். குறிப்பாக நோயிற்று சிகிச்சை பெறும் சகோதரிகளுக்கு விரைவில் சுகம் தாரும். வயது முதிர்ந்தவர்களுக்கு உம் வலிமையை தாரும். நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு திருச்சபைக்கு தொண்டாற்ற வரம் தர வேண்டுகிறோம். துணை நிற்கும் இறைவா, எம் உபகாரிகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் அளித்தரலும். எம்மை வளர்த்தெடுத்த அனைவரையும் உம் கருணையால் நிரப்பும். அவர்களில் இறந்தவர்களையும் என் சபையில் சேர்ந்து உழைத்து மறித்த சகோதரிகள் அனைவரையும் உம் ஆண் வீட்டில் சேர்த்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது சென்னை மாநிலத்தின் வளர்ச்சியை தொடர இறைவனுள் வேண்டி சென்னை மாநிலத்தில் உள்ள இல்லங்களில் நடப்பட்டு இந்த பிரபஞ்ச வெளியை சிறிதளவேனும் அழகாக்க வெள்ளி விழா நினைவாக 25 மரக்கன்றுகள் 25 இல்ல தலைமை சகோதரிகளால் இறைப்பதம் அர்ப்பணிக்கப்படுகிறது. Thank you.
எல்லாம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, சாவிலிருந்தும் தீமை அறிந்திருந்தும் கனிவுடன் உங்களை விடுவிக்க உன் திருமகனை உங்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு இடர்களிலிருந்து விடுபட்டதற்காக நாளும் நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாடிய தருவீராக. இந்த ஆண்டவராக மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் பாடுபடுவதன் கழி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு தாரியும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் தள்ளி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவர் இதிலிருந்து பெற்று வருவீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை போய் நட்டத்தின் கிண்ணம், இது பாவமல்லுக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். மறைபொருள்
நாம் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்து மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உங்களுக்குரிய தகுந்த உடனே ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலில் மொத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வும் ஒன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சாமி ஆண்டவை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடும். மேலும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துணி கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக இந்த சபையிலே பணி செய்து மறைத்த அனைத்து அருட்சகோதரிகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திரு தூதர்கள், மேலும் இவ்வளவிலும் குறுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம்.
என்று செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறி இருந்து கழிக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
சொன்னது. ஆம், ஆழ்ந்த அளவில்லாத கால ஓட்டத்தில் கற்பனை ஓட்டத்தில் ஏறி கற்பனை செய்ய முடியாத பிரம்மாண்டமான பிரபஞ்ச விநாயகத்தை படைத்து அவர்களின் சிறு துணியாக எம் அடைகள அதை சபை செல்லும் மாநிலத்தை 25 அகலைகளாக உயிரோட்டமுள்ள ஓவியமாக காவியமாக்கிக் கொண்டிருக்கும் மூவோர் கடவுளை பணிந்து கணக்குவித்து நன்றி கூறுகின்றேன். சுயநலம் இல்லாத உறவு, போலித்தனம் இல்லாத சிரிப்பு, கவலையை மறக்கும் நட்பு, கைமாறு கருதாத உதவி, எதிர்பார்ப்பு இல்லாத அறிவு, இவற்றிற்கெல்லாம் சொந்தக்காரர் எம் சபை தலைமை அல்லை. இதுதான் பிரபஞ்சத்தின் இயல்பு, யதார்த்தம், இலக்கணம் என்பதனை தமது வாழ்வாலும் உடலிருப்பாலும் நேசக்கரத்தாலும் பாசமுள்ள உள்ளத்தாலும் பிரபஞ்ச பேரன்பால் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எம் அடக்கல அணை சபையின் அச்சாரமான தலைமை எண்ணெய் அவர்களுக்கும் உடன் பயணிக்கும் மைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரி அனைவருக்கும் எம் மகளின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் சபை தலைமை எண்ணெயை கௌரவிக்க ஒன்றால் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் சபை தலைமை எண்ணெய் மதம் மரிய புலோமி அவர்களுக்கு அனைவரும் கடவுளுக்கு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிப்போம். மதிப்பீடுகளை வாழ்வாக்கும் சக்கரவர்த்தியாக வாழும் மக்கள் அனைவருக்கும் தமது பணியால் சேவையால் பொற்காலமாக மாற்றிக்கொண்டிருக்கும் அருள்தந்தை அவர்களை வணங்குகின்றேன். பிஷப் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நாங்கள் இன்விடேஷன் கொடுப்பதற்காக சென்றிருந்தோம். அப்பொழுது திடீரென்று மீட்டிங் வந்ததுனால அவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததால அவர் வந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விட்டார். ஆனால் ஒன்றும் அறியாது நம்மளுடைய பாதர் பிஜி அவர்களை பார்க்க போனோம். அப்பொழுது அவரை சிறு பிள்ளை கூட அந்த அளவுக்கு நம்மளோட வராது. இன்னைக்கு இன்னைக்கு வாங்கின ஆர்டினேஷன் வாங்கின ஜூனியர் பாதர் கூட நம்ம யதார்த்தமா போனாங்கன்னா உடனே கட்டுக்க மாட்டாங்க, போங்க சார் ரைட் சைட் போடுங்க லெப்ட் சைட் போங்கம்பாங்க. ஆனா நம்ம ஃபாதர் சாமி அவர்கள் என்னுடைய கூட வந்து ஒவ்வொரு ஃபாதர் வீட்டுக்கும் சின்ன எல்லாருமே ஜூனியர்ஸ் தான், இவரை விட ஜூனியர்ஸ் தான் இருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கையும் கூட்டிட்டு வந்து சிஸ்டர் இவங்களுக்கு இன்விடேஷன் கொடுங்க, சிஸ்டர் இவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தி தமது எளிய உள்ளத்தை சிகரமாக எங்களுக்கு காட்டினார். எனவே அவர்கள் இங்கு வந்து நமக்கு திருப்பி வைத்து நமக்கெல்லாம் ஆசீர்வதித்தது மிகவும் சந்தோஷம். அவரை போல் அவரை வாழ்த்தி வரவேற்பதற்காக எங்கள் சபை தலைமை என்னை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறகை விரித்து பறந்தால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் என்ற கொள்கை பிடிப்போடு தஞ்சை மாநிலத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வரும் தஞ்சை மாநில தலைமை சகோதரி ஜசிந்தா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணிபுரிகின்ற ஆலோசக சகோதரிகளுக்கும் நன்றி கரத்துவிக்கின்றேன். நடந்து செல்ல பாதை இல்லை என்று நினைக்காதே, நீ செல்லும் இடமெல்லாம் நடந்து செல்ல ஆரம்பித்தாலே பாதை உருவாக ஆரம்பித்துவிடும் என்ற வாக்கிற்கு ஏற்ப திண்டுக்கல் மாநிலத்தை திறம்பட ஆக்கி வரும் அருட்சகோதரி பவுலின் அவர்களுக்கும் அவர்களோடு உடற்பயணிக்கும் ஆலோசக சகோதரி அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். பேர் அன்பையும் பேர் இரக்கத்தையும் நமக்கு வாழ்ந்து காட்டிய இறைமகன் இயேசுவின் பாதையில் தங்கள் பணிகளை அர்ப்பணித்து இறை மக்களை மனித மாண்புடன் வழிநடத்தி வரும் என் சபைக்கு நெருக்கமான அருட்தந்தையர்களே, எங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு திருப்பலி பங்கில் நிறைவேற்றி நிறைவான ஆசிரியை பெற்றுத்தந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல நாளிலே மனநிறைந்த நன்றியை நாங்கள் உரித்தாக்கி எனது சிறிய அன்பளிப்பை வழங்குகின்றோம். அந்த பரிசு வழங்குவதற்கு ஆடமிக்க சிந்தனையால நாம் அனைவரையும் சிந்தனை கருத்துக்களால் வலியுறுத்திய பாடல் அவர்களுக்கும் பாடல் அருள்ராஜன்தான்
இரண்டு அரசியத்தை இருக்கிறாங்க. இரண்டு மாதிரி அருள்ராஜ் இருந்தாலே எல்லாருக்குமே தெரியும். ஒருவர் சாந்தம் பாரிஷ் பிரீஸ், ஒருத்தர் பூவை பூந்தமல்லியில டிரெக்டரா இருக்கிறாங்க. இவங்க இருவருமே நம்ம சபைக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். சபையில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும், அது ஏற்றமாக இருந்தாலும் இறக்கமாக இருந்தாலும் கூட நம்மளோட கைகோர்த்து நடப்பாங்க. எனவே இவங்க இருவருக்கும் நம்ம சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக மாதா தொலைக்காட்சி பாவிஸ் எல்லாரும் இன்றைய விசுவாசத்தை இன்னைக்கு சமுதாயத்தில் நிலைநாட்டணுங்கிறதுக்காக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிராமபுரம் பாரிஷ் பிஷ்வர் ஆயத்தனிதார் ரொம்ப எளிமையான மனிதர். விஷ்பணன் அப்படின்னு சொன்னா நமக்கு விழா இருக்கு, நம்ம வந்து பாக்கலாமான்னு கேட்டா நீங்க அங்கே இருந்தமா, நான் உங்களை வந்து விஷ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்திற்கு வந்து கிறிஸ்துமஸ் விழாவா இருந்தாலும் எந்த விழாவாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்து நமக்கு அவருடைய விஷத்தை கொடுப்பவர். எனவே அவருக்கு மற்றபடி எல்லா நேரங்களிலும் அவர் ஆன்மீக கருத்துக்களால் எங்களை வழிநடத்திக் கொண்டு வருபவர். அவர்களுக்கும் எனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் ராஜன் டிரெக்டர், தியான ஆசிரமம் டிரெக்டர், அவர்களும் எங்களோடு பங்கு கொண்டதற்காக நன்றி. ஃபாதர் ரிச்சர்ட் யூத் டிரெக்டர், அவர் எல்லா விதமான எல்லா மறை மாநிலங்களிலும் உள்ள இளைஞர்களை உருவாக்குகின்ற பணியில் இருப்பவர். அவர்களுக்கும் இன்று வந்து இது மிகவும் கஷ்டமான பணி என்று தெரிந்திருந்தும் இன்றைக்கு நம்மளோடு வந்து நமக்கு இளைஞர்களை பெற்றுத்தந்த ஃபாதர் ரிச்சர்ட் அவர்களுக்கும் நன்றி. ஃபாதர் ஜேக்கப் எம்எஸ்எஸ் டைரக்டராக இருக்கின்றார். அவ்வப்போது அவரும் தனது உயர்ந்த சிந்தனைகளால் எங்களை வாழ்வித்துக் கொண்டிருப்பவர். எல்லா அருட்தந்தையர்களுக்கும் மீண்டும் ஒரு முறையாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை சென்னை மாநிலத்தின் வெள்ளி விழாவினை சிறப்பிக்க இவர் வருகை தந்து எங்களுக்காக தெரிவித்து வாழ்த்துக்குரிய மற்ற சபை அருட்சகோதரிகள் எஃப்எம்எம் சேவா மிஷினரிஸ் மற்ற சகோதரிகளுக்கு என் நன்றி நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதில் வாழும் வாழ்க்கையை விட பிறர் மனதில் வாழும் வாழ்க்கையே சிறப்பானது என்ற வாக்கின்படியும் என் சென்னை மாநிலத்தின் உதவும் கரமாய் நின்று அனைத்து நிலைகளிலும் தோல் கொடுத்து என் நெஞ்சை நீங்காத இடம்பெற்ற என்னை வாழ்த்த வந்திருக்கும் பொதுநிலையினர் சிறப்பாக பிரதர் சகாயராஜ், எந்த நேரத்தை எப்பொழுது கூப்பிட்டாலும் உடனடியாக வருபவர். போட்டோகிராஃபர் ஜெயராஜ் அண்ணன், அண்ணனும் தம்பியுமாக எங்களது சபைக்கு அதிகமாக உழைப்பவர்கள். இவர்கள் இருவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லவற்றையே எண்ணி அதற்காக உண்மையை உழைத்தால் பல மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற கூற்றிற்கு ஏற்ப இந்த ஆர்ட் டெக்கரேஷன், ஃப்ளவர் வாஸ் இவற்றையெல்லாம் மிக அலங்காரமாக நேற்றைய தினத்திலிருந்து ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செய்த சிஸ்டர் மோனிகா அவர்களையும் அவர்கள் குழுவினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநில 25 ஆண்டுகளின் வளர்ச்சி பாதையை நடந்த நிகழ்வுகளை காணொலி காட்சியாக நம் கண்ணில் நிறுத்திய சென்னை மாநில துணை தலைமை சகோதரி ஜாக்லின் அவர்களுக்கும் உடனடைத்த சகோதரிகளுக்கும் என் அன்பான நன்றியை உரித்தாக்குகின்றேன். நல்ல துவக்கம் முழு வெற்றிக்கு அடையாளம். வெள்ளி விழா திருப்பணியில் ஜெப வழிபாட்டு நிகழ்வுகளை முன்னின்று நடத்தி விழாவினை சிறப்பித்த என் சென்னை மாநில செயலர் சகோதரி ஜெசிந்தா விக்டோரியா அவர்களுக்கு என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை எல்லாம் தமது இனிய இசையால் பக்தி மிகு பாடல்களால் இறைவனின் பிரசன்னத்தில் ஒன்றிணைத்து நம் சபையின் இன்னிசை நாயகி சகோதரி ராஜாத்தி அவர்களுக்கும் அவருடைய இசையோடு சேர்ந்து இனிமையான குரல்கள் பதிவு செய்து பாடிய பாடகர் குழுவினருக்கும் அவர்கள் குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றி நிறைந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். இன்றைய வெள்ளி விழாவினை பங்கேற்று எல்லா நிகழ்வுகளிலும் உங்களது உடனிருப்பை தந்து எங்களது மகிழ்வை இரட்டிப்பாக்கிய நம் சபை சகோதரிகள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தருமாக இருகரம் கூப்பி நன்றி கரம் தெரிவிக்கின்றேன். நம் அனைவரையும் நடனமோடி வரவேற்ற பாலசகிருஷ்ண நர்சரி மல்லலை செல்வர்களுக்கு நன்றி. இவர்களை தயாரித்த தலைமை ஆசிரியர் சகோதரி ஆக்னேஸ் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் வருகை தந்துள்ள ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எந்த இதயங்களிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் போட்டோகிராஃப் எடுக்கப்படும். போட்டோ எடுத்த உடனே அதர் சிஸ்டர் சகோதரிகள் காங்கிரிகேஷன் சகோதரிகளும் கொஞ்சம் முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று மதஞ்சங்கள் அவர்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் 3 ப்ரொவின்ஷியல் ஆலோசனை சகோதரிகள் அனைவருமே சென்னை மாநில ஆலோசனை சகோதரிகள் அனைவரும் முன்வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் விருது தயாராக காத்துக் கொண்டிருக்கின்றது. எல்லோரும் சாப்பிட்டு விட்டு மகிழ்வோடு செல்லுமாறு வருபவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு என் வரையை முடிக்கின்றேன். நன்றி.
அத்தகைய சொந்த ஆண்டுகளை மீண்டும் ஒரு முறை அடைக்கல அன்னையும் அடைக்கல சபையும் மாநில 25 ஆண்டு நிறைவு வேளையில் இருவாறு துறவியர் பெயராலும் இறைமன்ற பெயராலும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் அதே வேளையில் நீங்கள் செய்து வரும் பணி சிறந்த பணி இதுவும் தொடர வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்து வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக நீ பேசுவது கேட்பார், எப்படி முடிஞ்சுன்னு கேட்பார் ஆண்டவர். தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம், இறைவன் நம்மை நிறைவாக ஆசிரியப்பாராது. இன்று இயல் ஜெபத்துக்கு உண்டாடுவோம். பாவத்தின் தலையிலிருந்து விடுவிக்கவும் உமது பரிவர்த்தத்தால் அவர்களின் வலிமையை புதுப்பிக்கவும் திருவுளம் கொண்டீரேன். நாங்கள் எத்தனை தடைகளை இன்றி உமது மாட்சியில் எதிர்நோக்கில் முன்னேறி செல்ல ஆண்டவரும் கூட இருப்பாராக. மகன் தூயாயார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பதி.
மதிய வணக்கங்கள். நமது அடைக்கல் அன்னை சபையின் சென்னை மாநிலத்திற்கு இந்த நாள் மங்கள நாள், இன்ப நாள், இனிய நாள். இந்நன்னாளில் இவ்வினிய கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வணக்கம் சொன்னாலே வாய் மணக்கும் இனிமை கடவுளுக்கு இறை வணக்கம். எதை தொடங்கும் முன்னும் இறைவனை வணங்கி தொடங்குவது நம் வழக்கம். தனிப்பெரும் பெருமையை தன்னகத்தை கொண்ட நம் சென்னை மாநிலத்தை 25 ஆண்டுகள் தனது பேரன்பால் வழிநடத்தி காத்து வந்த பிரபஞ்ச நாயகனை இவ்விழா நாயகனாக வரவேற்று இறை பிரசன்னத்தால் நாம் ஆட்கொள்ளப்பட அவர் புகழ் பாட வருகிறார்கள் கற்ப கோவிலானூர் சிரத்தனூர் சகோதரிகள். உலகம் அசைந்தாடும் உயிர் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தனெல்லாம் அழகான உலகம் அசைந்தாடும் உயிர் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தனெல்லாம் எல்லாமே எல்லாமே நீ அல்லவா இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாய் உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா அழகான உலகம் அசைந்தாடும் உயிர் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தனெல்லாம் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னார் வாழும் தெய்வம் நீயே தரிய செய்ய புரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம் என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னார் வாழும் தெய்வம் நீயே இயக்கமும் அருள் அல்லவா அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவான் உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அழகான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தனெல்லாம் அழகான உலகம் அசைந்தாடும் உயிர் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தனெல்லாம் அவைக்கு இறை பிரசன்னத்தை பெற்று தந்த சகோதரிகளுக்கு நன்றிகள் பல. அடைக்கல அன்னையின் திருவடி போற்றி ஆனந்தம் தந்திடும் பதமலர் போற்றி எளிய மனத்தோருக்கு இரங்கலே நலமாய் ஏழை மாந்தருக்கு ஈதலே மேலாய் என்ற எம் அடைக்கல அன்னை சபையின் கொள்கையை வாழ்வாக்கி வாழ்ந்திடும் எம் சென்னை மாநிலத்திற்கு 25ஆம் ஆண்டு யூபிலி விழா. இது ஓர் வசந்த விழா. இந்த மங்களகரமான நாளுக்கு மெருகூட்ட வருகை புரிந்துள்ள நம் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்க வருகிறார்கள் நம் சென்னை மாநில தலைவி அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். விழா மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கின்ற இதயனிய இதயங்களே, பல தலைமுறை சகோதரிகளோடு வாழ்ந்த பெருமைக்குரிய மூத்த சகோதரிகளே,
தோழமைக்குரிய இளைய சகோதரிகளே, அனைவருக்கும் எனது பணிவான மகிழ்வின் வணக்கங்கள். இந்த வளாகத்திலே, ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை தாழ்பணிந்து போற்றி புகழ்ந்து வணங்கி வரவேற்கின்றோம். உண்மையுள்ள அன்பும் உரிமையுள்ள உறவும் நம்பிக்கையுள்ள நட்பும் நேர்மையுள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதில்லை, வாழ்க்கையில் தோற்று போவதும் இல்லை என்ற இலக்கணத்தின்படி வாழ்ந்து நம் அனைவராலும் வழி நடத்தி வரும் நம் மதிப்பும் மரியாதைக்குரியவருமான நம் பாசமிகு சபை தலைமை எண்ணெய் அவர்களே, தங்களின் முதிர்ந்த அருளாலும் அனுபவமிக்க பிரபஞ்ச ஆன்மீகத்தாலும் எங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இடம் பெற்றவரே, இவ்வெள்ளி விழா மேடையில் வீற்றிருக்கும் உங்களை முத்தமிழ் காப்பியங்களால் வாழ்த்தி இருக்கதம் குவித்து வருக வருக என வரவேற்கின்றோம். சகோதரி ஜாக்குலின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பினையும் ஆசீரையும் பெற்று சபையின் வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் தலைமை அன்னையோடு கைகோர்த்து பிரபஞ்ச பேரன்பின் மாணிக்கங்களாக பணிபுரிந்து வரும் மைய ஒருங்கிணைப்பாளர் அன்னையர்கள் அனைவரையும் மகிழ்வோடு வருக வருக என்று கரம் குவித்து வரவேற்கின்றேன். எல்லோரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மைய ஒருங்கிணைப்பாளர்கள் போரடித்து செங்கல் குவித்த சோழ வளநாட்டின் சிறப்பு வாய்ந்த தஞ்சை மாநகரை தலைமையிடமாக கொண்டு தரணிவாழ் மக்களுக்கு நம் சபையின் தனிவரத்தை வாழ்வாக்க பணிபுரிந்து வரும் தஞ்சை மாநில சகோதரி சகோதரி ஜெசிந்தா அவர்களை அவர்கள் ஆலோசனை சகோதரிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மலை வாழ்வின் மனப்பினிலே திராட்சை தோட்டங்களின் ராணியாக திகழும் திண்டுக்கல் மாநில தலைமையகத்தை மையமாக கொண்டு பட்டி தொட்டிகளிலும் பாமர மக்கள் மத்தியிலும் சிறப்பாக பணியாற்றி வரும் திண்டுக்கல் மாநில தலைமை சகோதரி பவுலின் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். Yeah.
பொறுப்பேற்று பணியாற்றிய பெருமை நம் அன்னை ஜெயசிலி அவர்களையே சாரும். நம் மௌன புன்னகையாலும் மென்மையான வார்த்தைகளாலும் சகோதரிகளை பாங்குடன் நல்வழி நடத்திய சென்னை அன்னை அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். சகோதரி ஜெயசிலி அவர்களை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். நமது பேச்சாற்றலாலும் செயல் தலைமைகளாலும் சிறப்பான நிர்வாகத்தாலும் கலங்கரை விளக்கமாய் கடமையே கண்ணென கொண்டு செம்மையுற பணியாற்றிய பெருமைக்குரிய அன்னை அந்தோணியம்மாள் அவர்களை இதயம் கனிந்த அன்பால் வரவேற்று வருக வருக என்று வரவேற்கின்றோம். கருணை உள்ளம் கனிவான இதயம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வாக்குப்படி வாடும் உள்ளங்களை ஆற்றப்படுத்தி அன்னைக்குரிய ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து சீரும் சிறப்புமாக சென்னை மாநிலத்தை வழிநடத்திய வளர் ஆஞ்சலின் அவர்களை பாசமுடன் வருக வருக என வரவேற்கிறோம். பாசத்தையும் நேசத்தையும் பெயரிலேயே கொண்டு தம்மை நாடி வரும் சகோதரிகளை வாஞ்சையோடு வரவேற்று சகோதரிகள் அனைவரும் மனநிறைவோடு பணியாற்ற ஆவண செய்து ஆன்மீக பாதையில் வளர அக்கறை காட்டி சென்னை மாநிலம் எல்லா துறைகளிலும் வெற்றி நடை போட உழைத்த தமிழ் மகள் அன்னை நேச சௌந்தரம் அவர்கள் இங்கு இல்லை என்றாலும் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சென்னை மாநிலமாக உயர்வதற்கு முன்னோடியாக வட்டாரமாக செயல்பட்ட காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய முன்னாள் வட்டார தலைமை சகோதரி ஜெசிந்தா அவர்களையும் சகோதரி ஹெர்மன்ஜில் இல்லை என்றாலும் அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இங்கு கூடியிருக்கின்ற நம் சபை சகோதரிகள் அனைவரும் கூடி கரைந்து களையும் காக்கை கூட்டமல்ல, மழை பொழியும் கூடி சேர்ந்து மழை பொழியும் மேக கூட்டங்கள். எனவே வெள்ளி விழா மகிழ்ச்சியில் இங்கு ஒன்று சேர வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் நெஞ்சத்துடன் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வெள்ளி விழா கொண்டாடுகின்ற நம்முடைய சென்னை மாநிலத்தின் இந்நாள் தலைமை சகோதரி, அதாவது எல்லாருக்கும் ஒரு ஒரு குடுப்பினர் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் நம்முடையது. ஆனால் அது எதுக்கு ஒரு குடுப்பினர் இருக்கணும் அப்படின்னு, அப்படி இந்த வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்கு இறைவன் இவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய அதிர்ஷ்டசாலியான நம்முடைய அன்புக்குரிய மாநில தலைமை சகோதரி ஜூலியட் அவர்களை மைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நம் எல்லோர் சார்பாகவும் மரியாதையோடு கௌரவிப்பதோடு மைய நிர்வாகத்தின் சார்பாக மாநிலத்திற்கு 500,000 ரூபாய் முன்வைப்பை அவர்களுக்கு வழங்க. நீங்க எல்லாரும் ஆர்வமா சிரிக்கிறத பார்த்தா, ஏ வீட்டுல ஒரு விழாவை வச்சிரு, ஒரு ஜூபிலி வச்சிரு, மதரை கூப்பிட்டுறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு, அதுதானே? நீ இருக்க மாட்டேன். அழகிய புன்னகையால் நம்மை மகிழ்விப்பது நமது தலைமை அன்னையின் குணம். மாபரனின் பாதையில் மற்றவரை மன வாழ, ஏழைகளோடு ஏழையாக வாழ, துணையற்றோருக்கு துணையாக இருக்க, ஆதரவற்றோருக்கு ஆதரவு தர என்ற நம் தனிவரத்தை வாழ்வாக்கி அடைக்கல அன்னை சபையின் இயல்பு நின்று நிலைத்திட உழைத்து வரும் நம் சபை தலைமை அன்னை அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். Thank you.
அனைவருக்கும் என் அன்பு கலந்த மாலை வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு நம் சகோதரிகளுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகளித்து கொண்டு இடையிடையே தேநீரும் அருந்தி கொண்டு இருக்கிறோம். அது ஒரு மகிழ்ச்சி இல்லை. பார்த்து மகிழ்வது, அருந்தி மகிழ்வது, உறவாடி மகிழ்வது, அந்த மாதிரி மகிழ்ச்சியே இல்லை. இன்னைக்கு காலையில் ஃபாதர் சொன்னார், எல்லா விழாக்களும் நம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் கொண்டாடப்படுகின்றன. மகிழ்ச்சியை மகிழ்ச்சிக்காக விழாக்கள் கொண்டாடப்படவில்லை என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சியே குறைவாக இருக்கும் இல்லையா. இந்த குறிப்பாக கொரோனா நேரத்தில் எல்லாருக்கும் என்ன கஷ்டம், எல்லாரும் வீட்டில் தானே இருந்தோம், எல்லாருக்கும் லீவாக தானே இருந்துச்சு, ஆனால் யாருக்குமே சந்தோஷமா இல்லை. ஏன், நோ செலிப்ரேஷன், யாரையும் நம்ம பார்க்க முடியல, யாரையும் பேச முடியல, எல்லாரோடும் உறவு கொள்ள முடியல, வீட்டுக்குள் முடங்கி விட்டோம். அதனால தான் கஷ்டம் எல்லாருக்கும். அதனால லீவ் வேணும் லீவ் வேணும்னு கேட்டவங்க கூட அந்த லீவில் போர் அடிச்சு போயிடுச்சு, என்னைக்குடா நமக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் என்று நினைத்தோம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறவர்கள், மனிதர்கள் சக மனிதர்களோடு உறவு கொள்ள விரும்புகிறவர்கள், எல்லாரையும் பார்த்து சிரித்து மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில் தன்னை கலந்துவிட நினைக்கிறவர்கள், அதான் மனுஷருடைய இயல்பான தன்மை. அந்த அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக இன்றைக்கு அதுக்கு தான் ஒரு ஒரு காரணம் வச்சுக்கிறோம், விழா கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் கண்டுபிடித்து கொண்டுக்கிறோம், அவ்வளவுதான். அதனால 25 ஆண்டுகள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு காரணமாக வைத்து கொண்டு அந்த காரணத்திற்காக எல்லாரும் ஒன்று கொடுக்கிறோம், ஒன்று சேர்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், பகிர்ந்து கொள்கிறோம், உணவை பகிர்ந்து கொள்கிறோம், உறவை பகிர்ந்து கொள்கிறோம், அதான் மகிழ்ச்சி. அதனால இன்று நம்முடைய இந்த சென்னை மாநிலம் 25 ஆண்டுகளை கொண்டாடுவது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கிறது. குறிப்பாக இந்த மதிய பொழுதில் நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் நிகழ்த்திய நம்முடைய சகோதரிகளுடைய நிகழ்ச்சிகள் எத்தனை, பொன்னியின் செல்வனை கூட பார்க்கலாம், ஆனா இது மாதிரி கிடைக்குமா? இது மாதிரி நம் சகோதரிகளுடைய ப்ரோக்ராமை நம்ம பார்க்க முடியாது தானே. அதனால அவர்கள் எல்லோருக்கும் கரவோலை எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை தெரியும். ஏன்னா உண்மையிலே நான் ரொம்ப ரசிப்பேன் நம்முடைய சகோதரிகளுடைய அந்த மகிழ்ச்சியான அந்த உரையாடல்கள், மகிழ்ச்சியான பாடல்கள், மகிழ்ச்சியான வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டுக்கு 50,000 வரை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா மீதி குறை காசு எவ்வளவுன்னு தெரியல. ஏன்னா நானும் புக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த அங்கே உட்காந்து கை உயர்த்துறாங்க. நானும் ஒரு ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அட்வான்ஸே ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. அதனால கொஞ்சம் அங்கங்கே பேரம் பேசிட்டு வந்து கடைசியில் அந்த ப்ரோக்ராமை புக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க செயலர் என்கிட்ட. நீங்கள் உடனே ஆரம்பத்தில் உடனே போய் புக் பண்ணிடாதீங்க மதர், நம்ம பலரை கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கன்சல்ட் பண்ண பிறகு நாங்கள் வந்து புக் பண்ணிக்கிறோம் சரியா. அதுபோல் நம்முடைய காவி குழுவினர் ரொம்ப அருமையாக அழகாக, வெரி இன்டலெக்சுவல், வெரி நைஸ். அந்த கற்பனை வளம் மிக உயர்ந்ததாக இருந்தது. ஏன்னா அவங்க நர்சிங் காலேஜிலேருந்து வராங்க, அப்போ அவங்களுடைய ப்ரோக்ராம் காலேஜ் லெவலுக்கு இருக்கணும் இல்லையா. அதனால அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நடன குழுவினர் ரொம்ப அழகாக நடனம் பண்ணாங்க இல்லையா, அதனால் மிக அருமையாக இருந்தது. அதுலேயும் சில சிறப்பாக சில கலைஞர்களை புதுசாக பார்க்குறேன். அதனால் புதிய கலைஞர்கள் பழைய பாடலுக்கு ஆடுகிறார்கள், அந்த அசைவுகளையெல்லாம் ரொம்ப ரசித்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருக்கும் பாராட்டுக்கள். இதற்காக இந்த சென்னை மாநில தலைமை சகோதரிக்கும் அவருடைய குழுவினருக்கும் அவருடைய சகோதரிகளுக்கும் மிகுந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ளும் சரியா. ஆக எல்லா விழாக்களும் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவுக்கும் இருந்தாலும் அது ஒரு செய்தியையும் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒன்றை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இந்த 25 ஆண்டுகளில் நாம் நமது பயணத்தில் சரியான பாதையில் நாம் வழி நடந்திருக்கிறோமா? இன்னும் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற திசை அமைவை கண்டுகொள்கின்றது இந்த விழாக்கள் தான் நமக்கு காரணமாக இருக்கிறது. வெறும் மகிழ்ச்சியோடு, வெறும் உத்வேகத்தோடு அல்லது வெறும் ஆர்ப்பாட்டத்தோடு இதை நிறைவு செய்து விட்டோம் என்று சொன்னால் நம் இலக்கை நாம் எட்டிவிட முடியாது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவுக்குவனே, காரியத்துல கண்ணாயிருக்கணும் தாண்டவுக்குவனே சரியா. அதனால ஆரிய கூத்தாடுவோம்,
மகிழ்ச்சியாய் கொண்டாடுவோம். ஆனாலும் நம் கண்கள் நம் இலக்கை எப்போதும் கண் முன்னே கொண்டிருக்கும். இலக்கை வந்து நம்ம மறக்க மாட்டோம். அந்த இலக்குக்காகத்தான் இந்த கொண்டாட்டங்கள், அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்காகத்தான் இந்த மகிழ்ச்சி, இந்த உறவு கொண்டாட்டம், இந்த புரிதல், இந்த இணக்கம், இவைகள் எல்லாம் நம்மை அந்த இலக்கை நோக்கி உந்தி தள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் நம்மை உசுப்பி விட வேண்டும். எனவே இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது, இந்த மாநிலம் எத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இந்த 25 காலகட்டங்களில், பல்வேறு வளர்ச்சிகளை அறிவு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, இலக்கு ரீதியாக, நம்முடைய தனிவர ரீதியாக, சபையின் பாணியில் இது எப்படி வழி நடந்திருக்கிறது, நமது நிறுவன வளர்ச்சியில் எதிர்கால திட்டங்களில் எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று ஒவ்வொரு அம்சமாக எடுத்துக்கொண்டு அதில் நாம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், இன்னும் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று புதிய இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். இந்த புதிய இலக்குகளை நிர்ணயித்தால் மட்டுமே நம்முடைய எதிர்காலம் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்ளவும் விரும்புகிறேன். எனவே நிச்சயமாக அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் நமது கவனத்தை சிதறவிட மாட்டோம் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. எனவே அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து நாம் இணைந்து செல்ல வேண்டும், ஒருங்கிணைந்து வழிநடக்க வேண்டும். நம்முடைய 22வது பொது பேரவையின் மைய கருத்து நம்மை அழைப்பு விடுப்பது போல பிரபஞ்ச பேரன்பில் ஒருங்கிணைந்து வழிநடக்க என்ற அந்த மைய புள்ளியை நோக்கி அனைவரும் ஒருங்கிணைந்து வழிநடப்போம் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் என் மகிழ்ச்சியையும் நெஞ்சார்ந்த அன்பையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கும் இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விடுத்து சென்ற நம்முடைய தலைமை என்னை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆழ்வார் பெட் கான்வென்ட் சுப்பீரியர், உங்களுடைய சகோதரிகளுக்கு ஒரு பரிசு வருகிறார், சரியா? அதை உங்களுடைய இல்ல தலைமை சகோதரிகளுக்கு கொடுக்கிறோம். அவர்கள் உங்கள் இல்லத்தில் உள்ள எல்லா சகோதரிகளுக்கும் கொடுத்து விடுவார். மலையின் அழகில், தெஞ்சலின் தழுவலில், மழையின் மென் சாரலில் உணர்வது மட்டுமல்ல பிரபஞ்ச பேரன்பு. அதை வாங்கிட்டு அப்படியே உங்களுக்குரிய அந்த மரக்கன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள. நம்மிடம் உள்ளதை நிறைவாக ஒருவருக்கொருவர் பகிரும் போதும் உணர முடியும் பிரபஞ்ச பேரன்பை. இதோ இந்த இனிய நேரத்தில் அன்பின் பரிசு நமக்கு வழங்கப்பட உள்ளது. பெறுவோம், மகிழ்வோம். காஞ்சி கலெக்டரேட், புதுப்பட்டினம். Thank you.
அன்பின் திருவடிவே, அருள் திருவுருவே, இறையே உன் வளப்பாதும் சரணம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. புயலின் நேர்ச்சையிலே சபையாக உருவெடுத்து வளர்ச்சிக்காய் வட்டாரமாய் பிரிந்து மாற்றத்திற்காய் மாநிலமாய் உயர்ந்து 25 ஆண்டுகள் பயணிக்க செய்த மூவர் இறைவனுக்கும் அரவணைத்து காத்து வரும் அடைக்கல தாய்க்கும் என் முதல் நன்றி. வாழ்க்கை வாழப்பட வேண்டும், வரலாற்றில் இடம்பெறும் வரை அல்ல, பிறரின் இதயத்தில் இடம் பிடிக்கும் வரை என்ற வாக்கிற்கு சொந்தக்காரர் தான் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் சபை தலைமை அன்னை அருட்சகோதரி மரிய பிலோமி அவர்கள். கண்களில் தெளிவு, கருத்தினில் தூய்மை, கொள்கையில் பிடிப்பு, பார்வையில் தொலைநோக்கு, சொல்லில் இனிமை, செயலில் முழுமை, படுகுவதற்கோ எளிமை, பண்பிற்கோ அன்னையே என்றும் உவமை. ஆம், நடையிலும் பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் திட்டங்கள் தீட்டுவதிலும் ஒருபோதும் தளராது பதறாது பக்குவமாய் நடப்பவர், கைமாறு கருதாமல் எல்லையில்லா பேருதவி புரிபவர், மனதை என்றும் உற்சாகத்தோடு வைத்து சுறுசுறுப்பாக இயங்குபவர். இத்தகைய பண்பும் மிகுந்த அன்பும் கொண்டு நம் சபையை திறம்பட வழிநடத்தி இன்று நம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி மகிழ்ந்திருக்கும் நம் பாசமிகு சபை தலைமை அன்னை அவர்களுக்கு ஆரவாரத்தோடு கடவுள் எழுப்பி நாம் நன்றி கூறுவோம். தேங்க்யூ மதர். நம் சபை தலைமை அன்னையின் அனைத்து முயற்சிகளுக்கும் அழகாய் ஒத்துழைத்து வரும் நம் ஆலோசக சகோதரிகள் உயர்ந்த உள்ளமும் உள்ளத்தில் உத்வேகமும் கொண்டு சபை வளர்ச்சிக்காய் எல்லா முயற்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் தூண்டுகோளாய் துணை புரிந்து கப்பல்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கு போல் செயல்படும் மைய ஆலோசகர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் எழுப்பி நன்றி கூறுவோம். கடவுள் எழுப்பி நன்றி கூறுவோம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற இறைவார்த்தையில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அர்த்தமுள்ள அர்ப்பண வாழ்வில் சபை கொடுத்த பணியை ஏற்று சகோதரிகளின் முழுமையான வளர்ச்சியில் அக்கறையும் கவனமும் கொண்டு அன்புடனும் ஆரவாரம் இல்லாமலும் சகோதரிகள் அணுகுவதற்கு இயல்பாகவும் எளிமையாகவும் தன் பணியை சீரும் சிறப்புமாக ஆற்றி குறிப்பாக இன்றைய விழா இனிதாய் நிறைவாய் வெற்றியாய் முடிய ஒவ்வொரு நிகழ்வையும் சிறப்பாய் சிந்தித்து எங்களை வழிநடத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய நம் சென்னை மாநில தலைமை சகோதரி ஜூலியட் அவர்களுக்கு நம்மை கரவழி எடுத்து நன்றியை உரித்தாக்குவோம். சென்னை மாநில தலைமை சகோதரியோடு ஒருங்கிணைந்து சின்ன சின்ன சவால்களை சந்தித்து உடலும் உள்ளமும் சர்ச்சை சோர்வுற்றாலும் புதிய உத்வேகத்துடன் கடமை ஒன்றையே கருத்தாய் கொண்டு இவ்விழா வெற்றிகரமாக முடிய துணை புரிந்த சென்னை மாநில ஆலோசக சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குவோம். எண்ணமே வார்த்தையாகி வார்த்தையே செயல்களாகி செயல்களை பழக்கமாய் உருப்புகிறது என்பதற்கேற்ப தாங்கள் இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 6 மாதங்களே ஆனாலும் கூட தங்கள் செயல்களில் அன்பை அடித்தளமாக்கி பண்பை பாதையாக்கி செயலை சேவையாக்கி சகோதரிகளை ஊக்கப்படுத்தி சுறுசுறுப்பாய் செயல்பட துணை புரிகின்ற திண்டுக்கல் மாநில தலைவி சகோதரி பவுலின் மற்றும் தஞ்சாவூர் மாநில தலைவி சகோதரி ஜெசிந்தா இவர்களுக்கு கடவுளையோடு நன்றியை உரித்தாக்குவோம். எண்ணத்தில் உயர்ந்தவராய் எளிமையில் சிறந்தவராய் எல்லோருக்கும் பண்பாளராய் எல்லா நேரத்தில் மடகக்கூடியவராய் வாழ்ந்து இளையோர் முதல் பெரியோர் வரை உறவோடு பழகி இயலாதவர்களுக்கு துணை நின்று இடத்திலும் சிறப்பிலும் உடனிருந்து இக்கணம் எப்பணியோ அதில் இமைக்காமல் கவனம் செலுத்தி உழைத்து வரும் திண்டுக்கல் மற்றும் தஞ்சை மாநில ஆலோசக சகோதரிகளுக்கு கடவுள் எடுப்பி நன்றி சொல்லுவோம். மாற்றத்தை நோக்கிய மாநில வளர்ச்சியில் மகத்தான செயல்களை மனதார செய்து மாநிலத்தை உயர்த்திட்ட முன்னாள் மாநில தலைமை சகோதரிகள் அருட்சகோதரி ஜெயசீலி, சகோதரி அந்தோனியம்மாள், சகோதரி ஆஞ்சலின், சகோதரி நெய் சவுந்தரம் ஆகியோருக்கும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த மாநில முன்னாள் சென்னை மாநில ஆலோசக சகோதரிகள் அனைவருக்கும் நமது நன்றியை கடவுளை மூட உரித்தாக்குகிறோம். வட்டார தலைமைகளாக செயல்பட்டு வட்டாரத்தை பல்வேறு துறைகளில் முன்னேற்றிய மது ஜெசிந்தா மற்றும் ஹெர்மன் சீல்டு அவர்களுக்கு நமது நன்றி. 5 ஆண்டுகள் சென்னை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உடல் உழைப்பையும் உடன் இருப்பையும் ஜபத்தையும் சேவையும் நல்கிய மூத்த சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். சென்னை மாநிலத்தை அலங்கரிக்கும் அன்பு அழகிய சகோதரிகளே, பிரபஞ்ச பேரன்பில் ஒருங்கிணைந்து வழிநடந்து வரும் ஆர்வமான
இளம் நங்கைகளே, இந்நாளை தம் சொல்லால் செயலால் திறமையால் மகிழ்ச்சியால் சிறப்பான நாளாக்கி உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை சிறம் தாழ்த்தி உரித்தாக்குகிறோம். இன்று காலை முதல் இந்த நேரம் வரை நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வையும் அடரேஷன் வேல் நிகழ்வாக ஆராதனை நடத்திய மயிலை குழுவினர், திருப்பலியை மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்த நம் சென்னை மாநில கல்வி ஒருங்கிணைப்பாளர் சகோதரி ஜெசிந்தா விக்டோரியா, மற்றும் காலை மற்றும் மதிய உணவை மிக அழகாக ஏற்பாடு செய்து அனைவரையும் நன்றாக இனிமையாக சுவையாக உணவு படைக்க வைத்த சகோதரி அமல் செல்வி அவர்களுக்கும் நமது நன்றிகள். டாக்குமெண்ட்ரிக்கில் இதில் வந்து எனக்கு ஒத்தாசையாக இருந்தவர்கள் சிஸ்டர் ஜாஸ்மின், சிஸ்டர் லதா, மிகவும் அருமையான முறையில் எனக்காக அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த ஒரு பணியை செய்து முடித்ததற்கு அவருக்கு நன்றி. மேலுமாக கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம் மிக அழகாக ஆடினாங்க சகோதரி இல்லையா, எல்லாமே பார்த்தோம் இல்லையா, அனைவரையும் கவர்ந்தெடுத்த ஒரு நிகழ்வாக அந்த ஒரு நிகழ்வு இருந்தது. மிகவும் நளினமான ஒரு நடனமாக இருந்தது வில்லுப்பாட்டு, அனைவரையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைத்த மயிலை வில்லுப்பாட்டு குழுவினருக்கு நன்றி. ஜிம்க்கு சிக்கா, சிக்க ஜிம்க்கு சிக்கா, அது யாரு, பல்லாவரம் மிக அருமையான முறையில் டான்ஸ் ஆடினாங்க. இதில் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஹெச்சும் சிசரே வந்து ஆடுந்து அது ரொம்ப ரொம்ப கிளைமாக்ஸாக இருந்துச்சு. ரொம்ப அருமையான முறையில் ஆடல் பாடல் எல்லாமே அமைந்திருந்தது. வாழ்த்து பாடலில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, காஞ்சிபுரம் குழுவினர் தமிழ் பாடல், பெங்களூர் குழுவினர் இங்கிலீஷ் பாடல். இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, அவர்களாகவே இதை கம்போஸ் பண்ணி அவர்களாகவே ராகம் போட்டு பாடியது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. ஆகவே அவர்களுக்கு நமது கடவுளை எழுப்பி பாராட்டுகளை தெரிவிப்போம். இறுதியாக காமிக்கல் ஸ்கிட், முளசூர் சகோதரிகள் மிகவும் அருமையான முறையில் நல்ல ஒரு கலை நயத்தோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நன்றாக ஒரு சிரிக்க சிந்திக்க வைத்தனர். ஆகவே அனைத்து உள்ளங்களுக்கு நமது நன்றியை மீண்டுமாக கடவுள் எழுப்பி தெரிவிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நடந்தேறிய அனைத்து நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவாக பதிவு செய்த அண்ணன் ஜெயராஜ் மற்றும் அவரது குழுவினர் அனைவருக்கும் நன்றி. சவுண்ட் சிஸ்டம் ஒளி கருவிகள் மிகவும் அருமையான முறையில் எந்த விதமான தடையும் இல்லாமல் இயங்க துணை புரிந்தனர். ஒவ்வொருவருக்கும் நன்றி. பந்தல், ஸ்டேஜ் மற்றும் அனைத்து வேலைகளையும் அனைத்து உள்ளங்களும் நமக்கு செய்ததனால் இந்த ஒரு நாள் அனைத்து மிகவும் வெற்றிகரமான ஒரு நாளாக நடந்தேறியது. மீண்டுமாக சில இந்த நன்றி குரலை விட்டுவிட்டிருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். மீண்டுமாக அனைவருக்கும் நன்றி கூறி என்னிடம் அமர்கிறேன். நன்றி. பாசமிகு தலைமை அன்னை அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றும் நிர்வாகக் குழுவினர்களே, மூன்று தலைமை மாநில தலைமை சகோதரிகளே, அவர்களுடைய நிர்வாகக் குழுவினரே, வட்டார தலைமை சகோதரி மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நேரத்தில் இது வந்து ஏதாவது நடக்க போதுன்னு நினச்சிடாதீங்க, ஆனால் உங்களுடைய டயர்ட்னஸ்ஸை களைப்பை நான் பார்த்து ரொம்பலாம் பேச ஆசைப்படல. ஆனால் சென்னை ப்ராவின்ஸுடைய சென்னை மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் நாங்கள் எப்பொழுதுமே துணை இருக்கிறோம். அது வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்னைக்கு இல்லை, டில் ஆர் டெத், இந்த லாஸ்ட் பிரத் நம்முடைய சபைக்காக இருக்கும், அதே சமயத்தில் சென்னை மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் இருக்கு. ஏனென்றால் இது வந்து புனித பூமி மட்டுமல்ல, இது நமக்கு தலைமை இதென்றது செக்ரட்டரியேட்லாம் இங்கே தானே இருக்கு. அதனால இது வந்து பெரிய ஒரு இடம். அதனால இந்த இடம் வந்து இந்த சென்னை மாநிலம் வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும். நம்ம தலைமை அன்னை சொன்னது போல எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பினர் இருக்கணுமா, அந்த குறிப்பில் ஜூலி மாநில தலைமை சகோதரி அவர்களுக்கு வந்திருக்கு. அதனால நல்ல தோற கைதட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம், எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போவாது. டீம் வந்துருங்க. சின்ன கிஃப்ட் தான், ஆனால் பெரிய மனசு, உள்ளமெல்லாம் திறந்து அன்போடு உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். மிக அழகாக எம்சி பண்ணி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அழகான ஒரு சுருக்க உரையை கூறி
எல்லாரையும் பிரமிப்பில் ஆழ்த்தினார்கள். எனவே அந்த எம்சி சொன்ன சிஸ்டர் புனிதா அந்த சிஸ்டர் சேவியர் அவர்களுக்கு நம்ம மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பேண்ட் செட்டை போட்டு ரொம்ப அழகாக மயில சகோதரிகள் வந்து மிக அழகாக பேண்ட் செட் போட்டு நல்ல அழகாக கனெக்ட் பண்ணி வரவேற்புரையை கொடுத்தார்கள். எனவே அவர்களுக்கும் மிக நன்றி. மீது எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டாங்க நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக்கல் இறைவணக்க பாடல் அந்த மூன்று ஊரும் இணைந்து இறைவணக்க பாடல் மிக அழகாக பாடினார்கள். அவர்களுக்காக நம்ம நன்றியை உரித்தாக்குவோம். அடுத்தது ஒளி ஒளி அமைப்பு கொடுத்த உங்கள் சகோதரர்களுக்கும் போட்டோகிராஃபர் எல்லாருக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம் அம்மா, அகிலம் போற்றின உயர்ந்தாயே, வணக்கம் வணக்கம் அம்மா, மரியே அடைக்கலத்தாயே மாமரியே, வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம் வணக்கம் அம்மா. தேங்க்யூ மதர், தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.